வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாமுவேல். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றியாளர்களுடைய அடிப்படையான ஒரு 5 பழக்கங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்தும், பிலீவ் அண்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்தும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள் இதுக்கும் வெற்றியாளர்களோட பழக்கங்களும் சரியாக ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 பாயிண்ட் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், பிளானிங். அதாவது நீங்கள் எந்த ஒரு இலக்கை முடிவு பண்ணாலும் சரி, அதை அடையிறதுக்கு உண்டான பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய கோல் எவ்வளோ பெருசாகமாக கூட இருக்கலாம், அது 5 வருஷத்துக்கு உண்டான கோலாக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு உண்டான கோலாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக தினம் தினம் நீங்கள் ஒரு பிளான் போடணும். தினம் தினம் பிளானை மாற்றணும் அப்படின்னு சொல்ல வரல. அதாவது நீங்கள் அந்த கோலுக்காக தினம் தினம் அதுக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்யணும். அன்னைக்கு நைட்டு, இன்றைக்கி, நாளைக்கு ஒரு என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவுக்காக ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியுங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக இல்லாமல் முதல் நாள் இரவே அதுக்குண்டான பிளானை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. செகண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் வித் ஹார்ட் ஒர்க். அதாவது நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி முடித்த பிறகு மறுநாள் காலையில் ஏந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி பவர் மார்னிங் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் அந்த கடினமான வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கஷ்டமான வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எண்ணமும் உங்களை அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். பொதுவாகவே ஒரு வேலையை காலையில் செய்கிறதுக்கும் ஈவினிங் செய்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. நம்ம மார்னிங் அவ்வளோ எனர்ஜியாக இருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணுறப்ப எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே மார்னிங் ஸ்டார்ட் வித் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட், அக்செப்ட் த ஃபெயிலியர். கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தட்டு தடுமாறி கீழே விழ தான் செய்வீங்க. அப்படி விழும்போது அதை உங்களுடைய மனசை ஏற்றுக்கிற பக்குவத்தில் வச்சுக்கிங்க. ஏன்னா இங்கே விழுந்து எழுந்திருக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து மகேந்திர சிங் தோனி வரைக்கும் இங்கே எல்லோருமே ஃபெயிலியரை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஃபெயிலியரை லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தோல்வி வரும், அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ளே கொண்டுகிட்டு வாங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களால் அடுத்தடுத்து நடப்படவும் முடியும். ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம், அது எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினைக்காம முயற்சி பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் நடக்க தான் செய்யும். இங்கே வெற்றி அடைஞ்ச ஒவ்வொரு மனிதருக்கும் அது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட மனசை தோல்விக்கு தயார்படுத்திக்கிங்க. தோல்வி வந்தாலும் நான் துவண்டு போக மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கிங்க. அக்செப்ட் த ஃபெயிலியர். ஃபோர்த் பாயிண்ட், லிசன் அதர் ஐடியாஸ். இங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் ஒரு இலக்கத்தை நோக்கி, ஒரு எக்ஸாமை நோக்கி படிக்க தயாராகிறீங்க, ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா கூட, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் ஐடியா கேட்காம அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களை சார்ந்தவங்களை சேர்ந்து நீங்கள் ஐடியா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா தோணும். ஏன்னா இங்கே உங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ளார மட்டும் கேட்டுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை உங்களை சார்ந்த ஒரு கம்பெனிலேயோ இல்லை நிறுவனத்திலேயோ வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் இங்கே யார் ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காம என்ன ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஏன்னா இங்கே இந்த கைபேசி உலகத்தில் சின்னவங்க கூட மொபைலை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆனால் அது பெரியவங்களுக்கு தெரிகிறதில்ல. அது மாதிரி தாங்க ஒரு ஐடியா அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை வேலியபுளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் யார்கிட்டருந்து வருது அப்படின்னு பார்க்காதீங்க, என்னவா வருது, சரியானதாக வருதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். அஞ்சாவது பாயிண்ட், கன்சிஸ்டன்சி. நீங்கள் உங்களோட இலக்குக்காக கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே படிப்பாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய இலக்கு எதுவாக வேணுமா இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உழைக்க தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மட்டும்தான் நான் உழைப்பேன், மற்ற டைம் என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் கேப் விட்டு இல்லை நினச்ச டைம் மட்டும் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய கோலை அடைய முடியாது. நீங்கள் உங்களோட கோலுக்காக, உங்களுடைய இலக்குக்காக கன்சிஸ்டன்சியாக
கன்சிஸ்டன்ஸியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் கன்சிஸ்டன்ஸியாக விடாமல் நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட நாள் போடுற வீடியோவை அதே நாளில் மறுபடியும் வார வாரம் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி தாங்க உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் கூட சரி, அதுக்காக நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக வேலை செய்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு காரணம் சொல்லாமல் உங்கள் இலக்குக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியும். ஸோ மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம், வெற்றியாளர்களுடைய 5 பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் பிளானிங், செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் வித் ஹார்ட் ஒர்க், தேர்ட் பாயிண்ட் அக்செப்ட் த ஃபெயிலியர், ஃபோர்த் பாயிண்ட் லிசன் அதர் ஐடியாஸ், ஃபிஃப்த் பாயிண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த 5 பழக்கங்கள் உங்களை கண்டிப்பாக ஒரு வெற்றியாளனாக உருவாக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.